எண்ணிலும் மண்ணிலும் எம் இனமெங்கும் யாவைத்திருக்கும் எம் இனிய தமிழ்தாய்க்கு வணக்கம் தாயே தமிழே உனை வணங்கி நமது வீட்டு சுமார் இரண்டு லட்சம் ரூபாயை எப்படி சேமிப்பது என்பது பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் ஒவ்வொரு குடும்பத்தின் கனவும் ஒரு சொந்த வீடு தான் எலி வலையானாலும் தனி வலை என்பதுதான் சான்றோர் வாக்கு அந்த வீட்டை வங்கி கடன் மூலம்தான் தொண்ணூறு சதவீதம் பேர் வாங்கியிருப்போம் அந்த வங்கி கடன் பற்றியும் அதன் வட்டி விகிதம் பற்றியும் காண்போம் பொதுவாக வீட்டின் மதிப்பில் எண்பது சதவீதம் கடன் கிடைக்கும் இருபது சதவீதம் நம் கையிலிருந்து கட்ட வேண்டும் இதுதான் வந்து மார்ஜின் மணி அப்படின்னு சொல்கிறது ஸோ மார்ஜின் மணி இருபது ப சதவீதம் லோன் மணி எண்பது சதவீதம் ஓகே வீட்டு கடன் காலம் அதாவது டெனூர் எப்போதும் அதிகம் வைத்து இஎம்ஐ அதாவது தவணை அதை குறைவாக வைப்பது ஆரம்பத்தில் நலம் ஏன்னா முதலில் வீடு கட்டும் போதும் சில வீடு முதலில் வாங்கும் போதும் சரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த செலவுகள் வந்து நிறைய அதிகமாக இருக்கும் இன்டீரியர் பண்ண போகிறோம் அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் எனவே வந்து முதலில் வந்து டெனூரை ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு இஎம்ஐ கம்மியாக வைக்கிறது நல்லது ஓகே அடுத்தது இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு வகையாக முன்னாடி இருந்துச்சு ஃபிக்ஸடு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னொன்று ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறவே மாறாது நம்ம அந்த லோன் எடுக்கும்போது என்ன இருக்கோ அதுலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அது பேங்க் ரேட் மார்க்கெட் ரேட்டில் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இது மாறாது அப்படி இருக்கும் ஆனால் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லை பேங்க்ல என்னெல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறும்போது ஏறும் இறங்கும்போது இறங்கும் இது தான் ஆனால் இப்போது வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துட்டாங்க ஒன்லி ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இப்போது இருக்குது சரி இப்போது ஏன் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்குது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் தான் எல்லா பேங்குக்கும் பணத்தை கொடுக்குது அது பணத்தை எந்த வட்டிக்கு கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட் ஆர்பிஐ ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொரு காலத்திலும் கூடுவும் குறையும் அது நாட்டின் நிதிநிலையை பொறுத்து ஆர்பிஐ முடிவு பண்ணுவாங்க சரி இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறில் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது அதுவே ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்டில் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆயிடுச்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் சிக்ஸ் ஆகிருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் அதுலேருந்து அப்படியே கம்மியாகவே வந்திருக்கு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது கொரோனா அந்த லாக்டவுன் ஆரம்பிக்கும் பீரியடில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வந்துருக்கு இப்போது ஃபோர் பர்சன்டேஜ் வந்திருக்கு அதனால் இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போல்லாம் கூடுமோ அதாவது ஆர்பிஐ மற்ற பேங்க்குக்கு எப்போ பணத்தை கொடுக்குற அந்த வட்டி விகிதம் கூடுதோ அவங்களும் மற்ற பேங்கும் அந்த வட்டியை கூடுவாங்க ஏன்னா அவங்களே நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குகிறாங்க இல்லையா அதனால் ஆர்பிஐ ரெப்போ ரேட் எப்போ குறைக்கிறாங்களோ அப்போது எல்லா பேங்க்கும் அவங்களோட வட்டி விகிதத்தை குறைச்சிருவாங்க இதுதான் ரெப்போ ரேட்டு ஏற்றம் இறக்கும் அதனால் வங்கிகளோட வட்டியில் ஏற்றம் இறக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு இது சரி அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதோடய ஃப்ளக்ஷுவேஷன் அதோட ஏற்ற இறக்கத்தை பற்றி பார்ப்போமா ரெண்டாயிரத்தி பதினேழில் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆர்பியோட ரெப்போ ரேட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அது கூடுனதுனால இங்கேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடிட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபதில் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் குறைஞ்சிட்டே வருது ஸோ இப்போ வந்து செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜில் இருக்குது அதனால தான் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் இப்போ உடனடியாக போய் தங்களோட லோன் அக்கௌண்ட்டுக்கு எயிட் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்க்குள்ள அந்த லோன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவைல் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய இஎம்ஐயோ அல்லது டெனரோ குறைய வாய்ப்பு இருக்குது சரி இப்போது வட்டி வீதத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் இல்லை உங்களோட பிரான்ச்சுக்கு நீங்கள் போகணும் போகும்போது உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தெளிவாக எழுதிக்குங்க உங்கள் சேங்ஷன் லெட்டர் காப்பி ஆதார் கார்டு செக் புக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க இதில் ஆதார் கார்டோ இல்லை சேங்ஷன் லெட்டர் காப்பியோ கேட்க மாட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு ஒரு சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு போங்க அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை அங்கே பிரான்ச்சில் சொன்னதும் இப்போது என்ன வட்டி விகிதம் எவ்வளவு இஎம்ஐ குறையுது எவ்வளவு டெனியூர் குறையும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு அவுட் ஸ்டாண்டிங் எயிட்டீன் லேக்ஸ் இருக்குது அவரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அவரோட பேலன்ஸ் டெனியூர் இன்னும் அவர் கெட்ட வேண்டிய மாதம் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் மந்த்ஸ் அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு கரண்ட் இப்போ நியூ ரேட்டுக்கு போனால் எவ்வளோ பெனிஃபிட்டு எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜுக்கு 19,797 தௌசண்ட் செவன் நைன் அதுதான் இஎம்ஐயாக இருக்கும் இன்ட்டு ஒன் ஃபார்ட்டி சரி இப்போ 7.2% பாயிண்ட் அந்த கஸ்டமர் அவங்க வந்து எடுக்கும்போது அவங்களுக்கான இஎம்ஐ ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒன்று இஎம்ஐயை குறைக்கலாம் அல்லது டெனோரை குறைக்கலாம் அவங்க இஎம்ஐ குறைக்கதான் முடிவு பண்ணா 18,581 தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி அதே 147 ஃபார்ட்டி செவன் மந்த்ஸும் பே பண்ணணும் ஆனால் இஎம்ஐயை குறைக்காமல் டெனோரை குறைக்க மு முடிவு பண்ணிட்டோம்னா இஎம்ஐ அதையே தான் இருக்கும் அதாவது நைன்டீன் தௌசண்ட் செவன் நைன் செவன் அதுவே இருக்கும் ஆனால் டெனோர் நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ அந்த மாதங்கள் கம்மியாகும் நூற்றி முப்பத்தாறு மாதம் மட்டும் கட்டினால் போதும் அப்படின்னு வரும் அப்போ எவ்வளோ மாதம் சேவ் ஆகுதுன்னா லெவன் இஎம்ஐ பதினோரு மாதம் நம்ம கட்ட வேண்டிய தவணை வந்து மிச்சமாகுது பதினோரு மாதம் அந்த இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ சேர்த்தா டூ பாயிண்ட் ஒன் செவன் லேக் ரெண்டு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் சேவிங் சேமிப்பு வருது சரி இஎம்ஐயை குறைச்சி டென்னூரை அப்படியே வச்சு பே பண்ணுறதா இல்லை டெனூரை குறைச்சிக்கிட்டு இஎம்ஐயை அப்படியே வச்சு பே பண்ணுறதா அப்படிங்கிறத எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வது உங்கள் நிதிநிலையை நீங்களே கணக்கிட்டு கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவு உங்களோட மாத வருமானம் எவ்வளவோ அது இன்ட்டு பனிரெண்டு அப்படின்னு போட்டுக்குங்க எல்டிஏ அது என்ன வருமோ அது போட்டுக்குங்க மெடிக்கல் பில் ஏதாவது உங்களுக்கு வரும் கிளைம் வரும் அப்படின்னா அதையும் போட்டுக்குங்க வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பேங்க் டெபாசிட்டில் உள்ள இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லை வேறு ஏதாவது வருமானம் வரும்னா அதையும் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் ஒரு குடும்பத்தின் மொத்த வருமானம் அடுத்தது ஆண்டு செலவு ஒரு குடும்பத்தோட முதல்ல இஎம்ஐ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடுங்க இன்ட்டு பன்னிரெண்டு போடு அதுதான் இஎம்ஐக்கான மா ஆண்டு செலவு அடுத்தது மாத செலவு ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ இன்ட்டு பன்னிரெண்டு போட்டு அடுத்தது உடைகள் ஒரு வருஷத்துக்கு எப்போல்லாம் உடைகள் வாங்குவீங்க எவ்வளோ வாங்குவீங்கிறது அப்ராக்சிமேட்டாக போட்டுக்குங்க அப்புறம் எதாவது ஊருக்கு ரெகுலராக வருஷத்துக்கு ஒருக்க போவீங்க இல்லை ரெண்டு தடவை போவீங்க அப்படின்னா அதுக்கான செலவு அதை போட்டுக்குங்க இன்சூரன்ஸ் காப்பீட்டுக்கு வந்து எவ்வளோ செலவு பிடிக்கும் மா வருஷத்துக்கு ஒருக்க அப்படிங்கிற அந்த ப்ரீமியம் இருக்குது இல்லையா அதோட மொத்த தொகையை போட்டுக்குங்க கல்வி கட்டணம் அது மொத்த தொகை வருஷத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்களோ அதை போடுங்க அடுத்தது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்ராக்சிமேட்டாக மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி இவ்வளோ போட்டுங்க அதுக்கடுத்து சேவிங்ஸ் கட்டாயமாக ஒரு அமௌண்ட்டை வந்து சேமிப்பு அப்படின்னு போடுங்க இப்போ இந்த செலவு பூரா கூட்டுங்க இதுதான் உங்கள் குடும்பத்தின் மொத்த வருட செலவு இப்போது ஆண்டு வருமானத்தையும் ஆண்டு செலவையும் அந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள் வருமானத்துலேருந்து செலவை கழிங்க மிச்சம் இருக்கிறது தான் உங்களுடைய ஆண்டு சேமிப்பு ஒரு வருஷத்துக்குள்ள சேமிப்பு அது தான் இப்போது இந்த சேமிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இஎம்ஐ அப்படியே வச்சுட்டு அதே இஎம்ஐயை வச்சுட்டு தென்னூரை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை அந்த சேமிப்பு உங்களுக்கு குறையுது அப்படின்னு தெரிஞ்சதால் நீங்கள் இஎம்ஐயை குறைச்சிக்கலாம் தென்னூரை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் வேணால் நீங்கள் மறுபடியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உங்களை அந்த இஎம்ஐயை மாற்றுறது வைக்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா பழைய காலமாக இருந்தால் அடித்து சொல்லலாம் நீங்கள் இஎம்ஐயை கம்மி அப்படியே வச்சுட்டு டெனோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டெனோரை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை கொரோனா காலத்தில் பல பேருக்கு வந்து வருமான பற்றாக்குறை இருக்கும் சம்பளம் வருவது கூட கம்மியாக இருக்கும் இது மாதிரியான சூழ்நிலையில் இப்போது நீங்கள் இஎம்ஐயை குறைப்பதா வேண்டாமா என்பதை நீங்களே உங்களுடைய நிதிநிலையை கணக்கிட்டு கொண்டு முடிவு செய்யுங்கள் வருடம் ஒரு முறையாவது நம்ம வங்கி கிளைக்கு சென்று ஒரு வருஷத்துக்கான அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதாவது இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக வாங்குகிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பாருங்கள் அதுலேயே உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடுவது குறைவது அது தெளிவாக தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு வருடம் கண்டிப்பாக சென்று இப்போது கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போது உள்ள வட்டி விகிதம் என்னவாக இருக்குது நம்மளுடைய அக்கௌண்டில் இருக்க வட்டி விகிதம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அது ரெண்டுக்கும் அதிக வித்தியாசம் இருந்தால் வட்டியை குறைந்த வட்டியில் நம்மளுடைய கடனை மாற்றுவதற்கு என்ன வழி உண்டு அப்படிங்கிறத பிரான்ச்சிலே கேட்டு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்து அதை மாற்றிக்குங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்ட் ரேட் எடுத்தவருக்கு அதுவே தானாகவே இறங்குமே ஏன் அவர் போய் பிரான்ஞ்சுக்கு போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இறங்குவதற்கும் நியூ கஸ்டமருக்கு இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்கும் வித்தியாசம் இருக்குது உதாரணத்துக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அதிலிருந்து ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நியூ கஸ்டமருக்கு அதாவது புதுசாக லோன் எடுக்கிற கஸ்டமருக்கு செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கும் வேணும்னா வேறு வழி கிடையாது பிரான்ஞ்சுக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒரு அமௌண்ட்டு போடுவாங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணி புதுசாக வர்ற கஸ்டமருக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நாமளும் வாங்கிக்கலாம் வட்டி குறைவது தெரியாமலே அதிகம் பணம் செலுத்த வேண்டாம் விழிப்புணர்வோடு இருப்பது பணத்தை சேமிக்க உதவும் ஆல்வேஸ் இக்னோரன்ஸ் லீட்ஸ் டு லாஸ் அறியாமை நட்டத்தில் தான் முடியும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்